இது கூடி இருக்குது, தேர்தல் வந்திருக்குது, கல்வி கட்டையில் அங்கே இரண்டு ஒரு ஆள் எடுக்கிறாங்க, நாங்க விரும்பின ஒரு ஆள் அனுப்பலாம், முதல் விரும்பினாங்களா அனுப்பலாம், ஆளுநர் தான் தெரிவு செய்வார். இந்த ஐரோப்பியரை விரும்பி அனுப்பி பிரயோஜனம் இல்லை, பரங்கியரும் இல்லை, எங்களுக்கு இலங்கையர் ஒரு ஆள் போறேன், பரங்கியரும் இலங்கையர் தான் நான் ஐரோப்பிய சார்பான. இப்ப இது ஒரு தீமையான சம்பவம் உண்டா? அந்த ஆளுநர் நியமனத்துல இன்னும் என்ன செய்திருக்கிறான், பிரி பிரிண்டு பிரிச்சு குப்பை ஆகியிருக்கிறான். அப்ப இந்த இனவாரி முறை தொடர்ந்தது. அப்ப இவள் அவங்களோட இயல்புக்குள்ள நாங்க சொல்லுவோம், அப்ப குருமக்கள் ஜாத்தின் இயல்புகள் எடுங்க, நான் எழுதி விட இல்லை போட்டுல இதை காட்டி சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு ஞாபகம் படிவா இருக்கு. உங்களுக்கு இதை பார்க்க இந்த பாருங்க, இந்த கரையா தான் வரும், இதை பார்க்கவே மாட்டேன். இயல்புகள் அன்றைக்கு இந்த நல்லதை தான் சொல்லுவோம். அப்ப முதலாவது பாருங்க, இயல்பு முதலாவது இயல்பு எழுதுங்க, உத்தியோக சார்பற்றோரின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. நீங்களும் இப்படி பென்சிலால வட்டம் போட்டு படிக்கேக்க படிக்கணும், இப்ப குப்பியாக கூட கொப்பிய. உத்தியோக சார்பற்றோரின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது, இது அதிகரிச்சிரு. உத்தியோக சார்பற்றோரின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது. சரி, இப்ப முதலாவது இயல்பு எழுத சொன்னாங்க, இந்த உத்தியோக சார்பற்றோரின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டது எழுதிட்டோம் இந்த பக்கம். அப்படியே அந்த அடுத்த இயல்பை பாருங்க, இந்த வாக்குரிமையை தான் இயல்பா போடுறோம். அப்ப வாக்குரிமை என்று எழுத அமைத்து என்னன்னு சொல்லுவோம், தேர்தல் முறை அறிமுகம். தேர்தல் முறை அறிமுகம், தேர்தல் முறை அறிமுகம் இரண்டாவது இயல்பு. மூன்றாவது அப்படியே இங்க வருவோம், தேர்தல் முறை அறிமுகத்தில் அப்படியே இங்க வருவோம். கல்வி கற்ற இலங்கையர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டார். கல்வி கற்ற இலங்கையர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டார், அல்லது படித்த இலங்கையர் என்றாலும் சரி, கல்வி கற்ற இலங்கையர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டார். இதுல யார் இந்த முதமுத தெரிவு செய்யப்பட்டது என்றால், உண்மை என்ன சொல்லணும் என்றால், கல்வி கற்ற இலங்கையர் தெரிவு செய்யப்பட்டார் என்று உதாரணம் இவருன்னு பேரை போட்டுக்கொள்ளுங்க. போ சார் பொன் ராமநாதன் ராமு, சார் பொன் ராமநாதன் தான் முதமுத இலங்கையில இருந்து ஜாப்புக்கு வாக்குரிமை மூலம் தெரிவு செய்யப்பட்ட இலங்கையர். இது எங்களுக்கு எல்லாம் பெருமை, பெருமை பித்தகையா சொல்லிட்டு தெரியும் நாங்க எல்லாம் பத்தியா, இலங்கையர் தான் முதமுத தெரிவு செய்யப்பட்டாருங்க. அதுக்கு உண்மை காரணம் ஒன்று இருக்குது, அதை பெரிய சவலியில சொல்ல மாட்டோம். வம்சனா படி படிந்து படிச்சு பாஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் எடுத்துட்டா எல்லாத்துலயும் நூறு எடுக்கிற ஆளுந்தா, அதுக்கு ஒரு பின்னணி காரணம் இருக்குது. என்னது, வீட்டு அம்மானத்துல உள்ள விட மாட்டோம். ஒன்று நூறு குழந்தை சாப்பாடு சோட்டிட்டு ஐட்டங்கள் நிறுத்தப்படும், உணவு கொடுப்பாங்க, முன்னேற சோட்டிட்டு ஐட்டம் போயிடும், அவள் சோட்டிட்டு நம்பியே வாழ்ந்தோம், அப்ப படிக்க தானே வேற வழி இல்லை. பின்னணி என்று ஒன்றிலுக்கு உண்மை காரணம் அது தெரியாம இருந்து பிள்ளைகள் அதிபர் பாராட்டு 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 வந்த பிள்ளைய பாரு எப்படி படிச்சிருக்குது, எப்படி ஒரு அருவமான பிள்ளை, அது இருந்தா அங்க புள்ளி தள்ளுவா. உண்மை வீட்டை இருக்கிற டோச்சர், வேற வழி இல்லை. இன்னும் ஒன்று உண்மை இருக்குது, பொறாம மற்ற பிள்ளைய படிச்சிருமாங்க. சரி, அது அது வேணாம், அது நல்ல விஷயம். நாங்க இப்ப எங்கட விஷயத்துக்கு வேற இங்கேயும் பின்னணி ஒன்று இருக்கு. இப்ப இலங்கையர் தான் முத முதல் தெரிவு செய்யப்பட்டிருக்கா, இவ்வளவு சிங்களம் இருக்கிற இடத்துலண்டா, இந்த வாக்குரிமை யாருக்கு கொடுத்ததுண்டாப்பும் படிச்சாக்களுக்கு தான் இந்த வாக்குரிமை கிடைச்சு, மரத்தான் படிக்க போறோம். அப்ப அந்த நேரத்துல அதிகம் கல்வி கற்றவர்களாக மத்திய தர வர்க்கத்துல பெரும்பான்மையானாக்கெல்லாம் தமிழாக்கள் தான் இருந்தவர்கள். தமிழர்கள் தான் அந்த நேரம் பித்தாண்ட காலத்துல கொஞ்சம் வசதியான செல்வந்தர்களா இருந்தா. அப்ப தமிழர் எல்லாம் தமிழருக்கு தானே வாக்கு போடுவாங்க. இப்ப பெரும்பான்மையா கிடைச்சது நாலு வீதமான வாக்கு, மொத்த சில தொகையில நாலு வீதம் தான் வாக்கு கிடைச்சது. அது நாலு வீதத்துல அரைவாசிக்கு மேல தமிழர் இருந்தான். அப்ப அவங்களெல்லாம் அழிவருக்கு தான் போட்டவர். ரெண்டாவது, சிங்களவர்கள் மத்தியிலையும் இந்த ஆறு சேர் பொன் ராமநாதனுக்கு நல்ல மரியாதை இருந்தது. சிங்களவர்களையும் எனக்கு இவருக்கு வாக்கு போட்டவர்கள், சிங்களவர்கள் மத்தியிலும் எங்களோட தலைவர் சேர் பொன் ராமநாதனுக்கு மரியாதை இருந்ததால சிங்கள வாக்குகளும் கிடைச்சது. அப்ப முதலாவது ஆளா சேர் பொன் ராமநாதன் தான் தெரிவு செய்யப்பட்ட பெருமை தான். சிங்களவர்கள் மத்தியில வாக்கு இருந்தது, படிச்சாக்களா தமிழர் இருந்தது அந்த நேரம், அதெல்லாம் பெருமைதான். இப்பதான் படிச்சாக்களோட வீதம் குறைஞ்சு போயிடும், அது வேற பிரச்சனை. சரி, அப்ப உத்தியோக சார்பற்றோர் அதிகரிக்கப்பட்டது ஒன்று சொல்லிட்டோம், ஐயோ வாக்குரிமை அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டு சொல்லிட்டோம், மூன்றாவது கல்வி கற்ற இலங்கையராக ஒருவர் தெரிவு செய்யப்பட்டார் மூன்றாவது சொல்லிட்டோம். அடுத்தது நோட் குறைபாட்டையும் எழுதி கொள்ளணும், கடைசி இயல்பு இதுதான் குறைபாடு, அதையும் எழுதுங்க. இனவாரி பிரதிநிதித்துவம் தொடர்ந்தது, இனவாரி பிரதிநிதித்துவம் தொடர்ந்தது. நல்ல உதாரணம் சொல்லுவாங்க, இந்த பிள்ளை இல்ல நல்ல நேரம் தப்பிட்டோம், அதான் வந்தவர். இல்லாட்டி என்னையா உதாரணத்துக்கு சொல்றீங்கன்னு சண்டைக்கு வந்திருப்பான். சரி, இனவாரி பிரதிநிதித்துவ முறை தொடர்ந்தது, அதை இனியால் வாழ்வி கொள்ளும். இனவாரி பிரதிநிதித்துவ முறை தொடர்ந்தது, ரைட். இப்ப இதுல இந்த வாக்குரிமை, வாக்குரிமைன்னு சொல்றோமே, முத முதல்ல ஒரு வாக்கு முறை அறிமுகப்படுத்தப்பட்டது, அது எப்படி இருந்ததுன்றது நாங்க என்ன செய்ய போறோம்னா பார்க்க போறோம்.
அப்ப இந்த கோல்ப்ரூக் ஜாப்பில கொடுத்த வாக்குரிமை எவ்வாறானது என்று கேட்பார். அப்ப அடுத்து அதைத்தான் பிறகு பார்க்க போறோம். பாருங்க, இந்த கோல்ப்ரூக் ஜாப்பில கொடுத்த வாக்குரிமை, அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அப்போ வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை, வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை இவ்வளவு தான் என்ற சில வரையறைகள் இருந்தது. மாணவர்களுக்கு என்று வரையறுக்கப்பட்ட சில அதிகாரங்கள் தான் இருக்கும் பள்ளிக்கூடம். அப்ப இந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை என்றா என்ன என்று கேட்டாப்போ, சில ரூல்ஸ் போட்டாங்க, இதை இது இருந்தா தான் நீங்க வாக்குரிமை செய்ய வாக்களிக்கலாம். அதுல பாருங்க, ஒன்று இருந்தது என்னண்டா, ஒன்று கல்வி இருக்கணும், படிச்சிருக்கணும். ரெண்டாவது சொத்து இருக்கணும், சொத்து. மூன்றாவது மீச இருக்கணும், மீச இருந்தா தான் வாக்களிக்கப்படுவோம் சொல்லிட்டாங்க. இது மீச இல்ல, சோ கல்வி இருக்கணும், சொத்து இருக்கணும், அடுத்தது ஆண்களாக இருக்கணும். இது மூன்றா தகுதி இருந்தா தான் வாக்களிக்கலாம்னு சொல்லிட்டாங்களா. அப்ப என்ன, படித்த சொத்துக்களை உடைய ஆண்களுக்கு மாத்திரம் வழங்கப்பட்ட வாக்குரிமையே வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை. இது அக்காலத்து மொத்த சனத்தொகையில் 4% இருந்தது. இதுல ஒரு பெருமையா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, பாருங்க, இந்த பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்க இல்ல அந்த நேரம். பெண்களுக்கு கல்வி அறிவு குறைவா இருந்தது. ஒன்று, பெண்கள் இந்த பேர்ல அந்த நேரம் சொத்துக்கள் எழுதி வைக்க மாட்டாங்க. ரெண்டு, பெண்களை கணக்கெடுக்கவே இல்லை. மூன்று, அது நான் சொல்ல இல்லை, அப்ப 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 நீங்க தங்கமானாக்கோ கட்டிக்காரன் நானே நம்ம உங்களை கூடாம சொல்றேன். அது இல்ல, அப்ப அப்ப பெண்களை கணக்கெடுக்கவே இல்லை. அதுகளுக்கு சுய புத்தியும் இல்லை, சொல் புத்தியும் கிடையாது, அதுகளுக்கு வாக்களிக்க விடையலாது. நம்ம இதெல்லாம் நான் சொல்ல இல்லை, என்ன கோபப்படாதீங்க. கோல் புரூக்ஸி குரு கெண்டி மேக்கலன் சொன்னார், சொல்லி உங்கள் ஒருத்தருக்குமே வாக்குரிமை இல்லைன்றா. அப்ப அதுல பெருமை பித்தகலையா கெத்தா ஆண்களுக்கு மட்டும் வாக்குரிமை கொடுத்தான். அதுலயும் ஒரு கேவலம் என்னன்னா, அந்த மொத்த சனத்தொகையில வெறும் 4% ஆண்கள் தான் அந்த நேரம் படிச்சிருந்தாங்க. நான் தான் இருக்கேன், மற்றொன்றும் படிக்கல. இவ்வளவு பெருமை பித்தகலையா ஆண்களுக்கு வாக்குரிமையை கொடுத்து பார்த்தா, அதுகள் 4% தான் வருது. மொத்த சனத்தொகையில 100 பேர் இருந்தா 4 பேர், 1000 பேர் இருந்தா 40 பேர், 10,000 பேர் இருந்தா 400 பேருக்கு தான் வாக்குரிமை. அப்ப வாக்குரிமை 4% தான் கிடைச்சது. இதுதான் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை. இதுல நிறைய குறைபாடுகள் இருந்தது. டொனாமூர் கண்டுபிடிச்சு சொன்னவர், சும்மா சர்வஜன வாக்குரிமை என்று எழுதிட்டு போவாதுங்க. அப்படி பள்ளிக்கூடத்தில் தந்தா குணமும், ஏன் சர்வஜன வாக்குரிமை வழங்கினார் பிறகு இதுல இருந்த குறைபாடுகள் கேட்பாங்க. அந்த வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை அது பிறகுதான் படிப்பாங்க. கடைசியில இப்ப எங்களுக்கு வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை என்னன்றது தெரிஞ்சிருக்கும். கல்வி கற்ற சொத்துக்களையுடைய ஆண்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட வாக்குரிமை தான் வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை. பாருங்க, எப்படி அதுக்கு வரை விளக்கம் எழுதுவோம். வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை என்றா நான் போட்டு அந்த விஷயத்துதான் அப்படியே எழுதுறது. கல்வி கற்ற சொத்துக்களை உடைய, மூன்று மொழியில ரெண்டு ஆதரிஞ்சிருக்கும், சொத்துக்களை உடைய ஆண்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட வாக்குரிமை. ஆண்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட வாக்குரிமை அதுதான் இந்த வாக்குரிமை. எது வாக்குரிமையே வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை. இது 1910 குருமைக்கலன் ஜாப்பில வழங்கப்பட்டது. இது மொத்த சனத்தொகையில 4% தான் வழங்கப்பட்டது. இவ்வளவு விஷயத்தையும் பழுத போறோம். அப்ப கேள்வி ஒன்று போடுங்க. கேள்வி, குருமைக்கலன் ஜாப்பில் வழங்கப்பட்ட வாக்குரிமை எவ்வாறானது? குருமைக்கலன் ஜாப்பில் வழங்கப்பட்ட வாக்குரிமை எவ்வாறானது? குருமைக்கலன் வாக்குரிமை எவ்வாறானது போடு எழுதுங்க. அதுக்கு வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை, வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை எவ்வாறானது என்று எழுதுங்க. வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை. அடுத்ததா, வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை என்பது என்று போட்டு எழுதுங்க. கேள்வி அவனா, வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை என்பது என்று போட்டு எழுதுங்க. வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை என்பது கல்வி கற்ற சொத்துக்களையுடைய ஆண்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட வாக்குரிமை. கல்வி கற்ற சொத்துக்களையுடைய ஆண்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட வாக்குரிமை.
ஜல்லிக்கட்ட சொத்துக்களை உடைய ஆண்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட வாக்குரிமை, வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை இவரும் சொல்லிட்டார். சரி, இது மொத்த சனத்தொகையில் 4% கிடைத்தது. இது மொத்த சனத்தொகையில் 4% மாத்திரம் கிடைத்தது. வரையறுக்கப்பட்ட வாக்குரிமை இது மொத்த சனத்தொகையில 4% தான் கிடைச்சு. மொத்த சனத்தொகையில் 4% மாத்திரம் கிடைத்தது. இப்ப இன்னும் ஒரு கேள்வி இதுக்குள்ள வாராது. இந்த வியூல பெரும்பாலும் உங்களுக்கு ஸ்கூல்ல படிப்பிச்சிருக்க வாய்ப்பு இருக்காது என்று நான் நினைக்கிறேன். சொல்லியிருந்தா பிழை இல்லை, உங்களோட ஸ்கூலை குறைச்சி சொல்றோம் அப்படி என்னொன்றும் இல்லை. அப்போ இந்த விஷயம் அது கேள்வியில வாராது. ஒன்று முதலே சொன்ன நான் உங்களுக்கு இப்ப வினா எடுக்கிறதுக்கு ஆற விட்டுட்டாங்கன்னாப்போ ப்ரொஃபஸர் மார விட்டுட்டாங்க. ஓயல் பேப்பர் எடுக்கிறது இது வரைக்கும் ஆசிரியர்கள் எடுத்தப்போ இப்ப பேராசிரியர்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. கேம்பஸ் பேராசிரியர்கள்ட்ட இந்த மாதிரி ஓயல் பேப்பரை பார்த்ததான் எங்களுக்கு அவங்களும் தேடி தேடி தோண்டி தோண்டி எடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு போய் எடுக்க அதுக்கு போய் எடுக்க எப்படி வித்தியாசமா எடுக்கலாம். அப்ப இதுலயும் புத்தகத்துல இருந்து கொஞ்சம் நுணுக்கமா பாருங்க. எல்லா பாடங்களையுமே பேராசிரியர்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் மெரலா ரெண்டு சொல்லிட்டேன். அப்ப நீங்க தான் கொஞ்சம் டீப்பா படிச்சு கொண்டு போகணும். அவங்க எடுப்பாங்க. இப்ப இந்த குறுமைக்கலம் அரசியல் ஜாப்பு 1910 வந்தப்போ 1920 வரைக்கும் இருந்தது. வெறும் 10 வருஷம் தான் இருந்தது. அந்த 10 வருஷ காலப்பகுதிக்குள்ள நடந்த அரசியல் மாற்றங்கள் என்று கேட்பாங்க. குருமக்களின் ஜாப்பு காலத்தில் நடந்த அரசியல் விடயங்கள் என்னென்ன நடந்தது வெளியில. ஜாப்பை பற்றி சொல்ல இந்த ஜாப்பு காலத்துல நடந்தது. இப்ப உங்களோட காலத்துல நடந்த முக்கிய விடயங்கள்ன்னா நீங்க கொரோனா பற்றி தான் எழுதுவீங்க. உங்களோட பிள்ளை குட்டிகளுக்கு சொல்லுவீங்க கொரோனா திரும்போடா கொரோனாவோட ஒரு பதத்தம் வந்தது. அப்பா வேலைக்கு போயில, அம்மா பசி, அம்மா பள்ளிக்கூடமே போயில, அப்பா பள்ளிய போயில, நாங்க வீட்டை இருந்து போன்ல படித்தோம். அப்படி மூக்குல முகக்கவசம் போட்டோம், அங்க போட்டோம், கைக்கு சானிடைசர் அடித்தோம், சோப் போட்டு கழுவு கழுவு கழுவோம், ஆயா வீட்லயே குந்தி இருந்து படித்தோம், விலகுல படுக்கையில படுத்து காலுக்கு மேல கால் போட்டு போனை பார்த்துட்டு படித்தோம். நாங்க தெரியுமோ செருக்கே தெரியாது நாங்க அப்படி படித்தோம்ண்டு போன ஒன் ஃபோன் பண்ணி வச்சுட்டு நாங்க போய் முகமெல்லாம் கழுவி காலக்கடலாம் முடிச்சு சாப்பிட்டுட்டு வந்தோம், கிளாஸ் நடந்துட்டு இருந்தது தெரியுமான்ட்டுலாம் கேப்பீங்க. அப்ப பிள்ளை தலையை சொல்லிட்டு இருப்பேன் என்ன ஒரு லூஸ் மாதிரி கதைக்கிறார். பிறகு அப்ப குளிசை ஈஸியா இருக்கு நான் இப்ப சொல்லி போறோம். நாங்க குளிசே வந்துடும். அவன் சொல்லிவான் இது என்ன நாசம் கொரோனாவை போய் சொன்ன குளிசை போடுற வெங்கத்தை பற்றி கொப்பரும் அம்மாவும் இந்த புழு புழுகுறாங்கன்னு சோசிக்கும். அதே மாதிரி அந்த கால எப்ப நடந்ததுன்னு அதுல சம்பந்தமே இல்லாட்டியும் அந்த காலப்பகுதியும் சொல்ல தெரியும். இப்ப இந்த குருமக்கள ஜாப்பு காலத்துல முக்கிய 3 அரசியல் விடயங்கள் நடந்தது இலங்கையில். அதை தான் பார்க்க போறோம். இந்த 1910 இங்க பாருங்க, 1910 1920 இடையில நடந்த விஷயங்களை சொல்ல போறோம். ஒன்று வந்ததப்போது மதுபானத்துக்கு சட்டம் கொண்டு வந்த அது பெரிய இலங்கையில் அழிவு ஏற்படுத்தினதாக அதுக்கு எதிராக ஒரு பெரிய விஷயம் மது ஒழிப்பு இயக்கம். இந்த மூண்டையும் தனித்தனியா படிப்போமா. மது ஒழிப்பு இயக்கம் ஆரம்பமானது குருமக்களின் ஜாப்பு காலம். ரெண்டாவது ஒன்று சரி, இந்த மது ஒழிப்பு இயக்க ஆக்களை பழி வாங்குறதுக்காக ஒரு அநியாயம் செய்து விட்டான். 1915 சிங்கள முஸ்லிம் கலவரம் ஒன்று நடந்தது. சிங்கள முஸ்லிம் கலவரம் ஒன்று நடந்தது. பிரித்தானியரை எதிர்பார்த்து சிங்களவருக்கு முஸ்லீமுக்கு சண்டை வரும். அடுத்தது பிரித்தானியருக்கு எதிராக இந்த அரசியல் சீர்திருத்தம் கேட்டு போராடுறதுக்கு 1919 இலங்கை தேசிய காங்கிரஸ் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது. இலங்கை தேசிய காங்கிரஸ் இதுதான் வளர்ந்து வளர்ந்து நிறைய அரசியல் கட்சியா மாறினது என்று சொல்லுவாங்க. இலங்கை தேசிய காங்கிரஸ் உருவானது. இலங்கை தேசிய காங்கிரஸ் உருவானது பிரித்தானிக்கு ஒரு பெரிய பிரச்சனை. அப்ப எல்லா தலைவர்களும் உண்டாகி ஒரு சங்கம் அமைச்சு விட்டாங்க தனித்தனியா இருந்தவங்க. பாருங்க, ஒன்று மது ஒழிப்பு இயக்கம் வந்திருக்குது, சிங்கள முஸ்லிம் கலவரம் நடைபெற்றிருக்குது, இலங்கை தேசிய காங்கிரஸ் தோற்றம் பெற்றிருக்கு. அப்ப இந்த 3 நிகழ்வுகளும் குருமக்கலம் காலத்துல நடந்த முக்கிய நிகழ்வுகள். இது மூண்டையும் தனித்தனியா பார்க்கணும் கொஞ்சம் கொஞ்சம். இது கொஞ்சம் கூட பார்ப்போம், இது கொஞ்சம் பார்ப்போம், இது சோட்டா பார்ப்போம். இது என்னன்னு மட்டும் எழுதுவோம். இதையும் இதையும் கொஞ்சம் டீப்பா பார்க்கணும். இல்ல, இந்த மது ஒழிப்பு இயக்கம் தான் பிரதானமானது. அப்போ அதை வச்சுதான் எல்லாம் செய்தவங்க. அப்ப இந்த 3 விஷயத்தையும் குட்டி குட்டியா இப்ப போட போறோம். அப்ப குட்டியானதுங்க, குருமக்கலம் ஜாப்பு காலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வு சாரி அரசியல் நிகழ்வுகள் 3 குறிப்பது. குருமக்கலம் ஜாப்பு காலத்தில் நடைபெற்ற அரசியல் விடயங்கள் குறிப்பிடுக.
உருமக்களும் ஜாப்பு காலத்தில் நடைபெற்ற அரசியல் விடயங்களை குறிப்பிடுவோம். ஒன்று, மது ஒழிப்பு இயக்கம் ஆரம்பமானது. மது ஒழிப்பு இயக்கம் ஆரம்பமானது இரண்டாவது சிங்கள முஸ்லிம் கலவரம் ஆரம்பமானது. சிங்கள முஸ்லிம் கலவரம் ஆரம்பமான சிங்கள முஸ்லிம் கலவரம் ஆரம்பமானது 1915 போட்டுக்கொள்ளுங்க. 1919 இலங்கை தேசிய காங்கிரஸ் தோற்றம் பெற்றது. இலங்கை தேசிய காங்கிரஸ் தோற்றம் பெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் தாக்கம் ஏற்பட்டதுல ஒரு விஷயம் இருக்கு, அது வேணாமா? தேவையில்லை. இலங்கை தேசிய காங்கிரஸ் தோற்றம் பெற்றோம். இப்ப ஒவ்வொன்றா பாக்கணும். நாங்க வேற புதன்கிழமை 7 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். இந்த வேற பிரச்சனை ஸ்கூல்